ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிரீபீஸ். நம்ம கிரிப்டோஃபிரீபீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பாப்புலரான ஒரு காயினை ஏர்ன் பண்ண போகிறோம். அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லி மைனிங் பண்ணி ஈஸியாக விட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஏர்னிங் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான காயின், அதுவும் ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாராலையுமே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போட்டுட்டு வரோம். ஸோ டெலிகிராம் சேனலில் எல்லா அப்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வந்த உடனே நீங்கள் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நிறைய ஆஃபர் பர்டிகுலர் டேஸ் தான் இருக்கும், அந்த டேஸ்க்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணும்போது தான் அது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்தந்த வீடியோஸ் வரும்போது அப்பயே பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இதை ஏர்ன் பண்ணி சூப்பராக விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்ரம் அப்படின்ற இந்த காயின், ஏஆர்பி காயின். ஓகேங்களா? இந்த நெட்ஒர்க் ரொம்ப ரொம்ப பெரிய நெட்ஒர்க். ஸோ ரொம்ப பாப்புலரான நெட்ஒர்க்கும் கூட. இதோட பொசிஷனும் பாருங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில். இதோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா 37th பொசிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காயின். இந்த காயினோட ரேட் வந்து பாருங்கள் $1 சம்திங் இருக்குது, 91 ருபீஸ் கிட்டத்தட்ட 100 ருபீஸ் வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த காயினை நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி விட்ரா பண்ண போகிறோம், சின்ன சின்ன டாஸ்க் மூலமாக பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பன் பண்ணோடனே மெயின் பேஜ் இப்படி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்ம ஸ்பெஷல் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே கனெக்ட் வாலெட் அப்படின்றத கொடுங்க. நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மெட்டாமஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரமோட நெட்ஒர்க் கிளிக்லாம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனாக வரும். ஸோ இதில் இந்த ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதை வந்து ஜஸ்ட் நம்ம கீழே கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைட்டை அப்படி மூவ் பண்ணுங்கள். அண்ட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கீழே கெட் ஃப்ரீ ஏஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏஆர்பின்றதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் முக்கியமான சில விஷயம் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, இந்த கோடை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டெலிகிராம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராம்குள்ளே வந்துடும். கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது வந்து அந்த கோடை அப்படியே நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்ட உடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கேட்பாங்க. அட் சிம்பிள் இல்லாமல் அந்த யூசர் நேமை போடுங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக போட்டேன் பாருங்கள், என்னோடது அட் சிம்பிள் இல்லாமல் யூசர் நேம் போட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க, இது எல்லாத்துலேயுமே கிளிக் பண்ணி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு டாஸ்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோ பண்ணணும். அண்ட் செகண்ட் டாஸ்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு இந்த சேனலில் ஜாயின் பண்ணணும். தேர்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டெலிகிராம் குரூப்பு அதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இது மூணு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செக் அப்படின்றத கீழே கொடுத்துக்கோங்க. இங்கே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு வந்துடும், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எல்லா டாஸ்க்கும் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த வெப்சைட்டையே கிளிக் பண்ணி வரலாம். இல்லை வேறு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த ப்ரௌசரில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்கு வந்துடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து டெலிகிராமில் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படின்னு பண்ணோம். அதாவது நம்ம அங்கே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே டிக் ஆகிடும். ஸோ நம்ம அங்கே பண்ண ஒர்க்கு தான் இது, டிக் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அப்படி மூவ் பண்ணுங்கள். நம்ம காயின் வந்து கிளைம் பண்ணக்கூடிய பேஜ் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி டாஸ்க் தான். ஸோ இந்த மைனிங் டெய்லி பார்த்திங்க அப்படின்னா 0.02 ஏஆர்பி காயின் வந்து நம்ம வந்து மைன் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஜஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ட்வீட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம ட்விட்டருக்கு ஓப்பன் ஆகும், அதில் ட்வீட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 டே நீங்கள் வந்து அது லைட்டாக மூவ் ஆகிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பார் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து உங்களுக்கு கிளைம் அதாவது வந்துருச்சு. ஓகேங்களா? 0.02 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய கிளைம் அப்படின்றத கொடுத்தா கிளைம் ஆகும். சில பேருக்கு கிளைம் ஆகலை அப்படின்னா இங்கே இருக்க இந்த அப்கிரேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பையும் நீங்கள் கிளைம் பண்ணி பாருங்கள்,
அப்போ உங்களுக்கு கிளைம் ஆகலை அப்படின்னா அது மாதிரி சில இஷ்யூவும் வருது. ஸோ எனக்கும் வந்தது ஓகேங்களா. ஸோ அப்படி வந்தது அப்படின்னாக்கா நம்ம திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ அப்படி வந்ததுன்னா இங்கே அப்கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ட்வீட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே ட்விட்டரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ட்வீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்க்ரீன் வருது இல்லையா, இங்கே கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ரீட்வீட் லைக் அதெல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் திரும்பி நம்ம பண்ணிவிட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து கரெக்டாக வராமல் கிளைம் ஆகாத மாதிரி சிம்பிள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ 2 times 3 times எனக்கு அப்படி தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக ஆச்சு. ஸோ நீங்களும் திருப்பி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ முக்கியமான டாஸ்க் இந்த 3 task தான். ஸோ இந்த 3 task நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டெய்லி மைனிங்கில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் கிளைம் பண்ணும்போது எனக்கு கிளைம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த காயின் வந்து இந்த இடத்துல பேலன்ஸில் ஆட் ஆகிடும் ஓகேங்களா. 0.02 சொல்லி 2 days எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இது அதுக்கு அடுத்து திருப்பி வந்து உங்களுக்கு இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், 24 hours வந்து உள்ளேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த பார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த பார் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக தெரியலைன்னா இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கான அப்டேஷனை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன், அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வந்துருச்சு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 12 hours வந்துச்சா 24 hours வந்துச்சான்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ நான் அதை கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. உங்களுக்கு அப்டேஷன்ஸ் எல்லாம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வர வர உங்களுக்கு நீங்கள் கிளைம் கொடுக்க கொடுக்க இது ஃபுல்லாக வந்த அப்புறம் தான் கிளைம் பட்டன் வரும். நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல விட்ரா அப்படின்ற இடத்துல போய் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ஈஸியாக விட்ரா பண்ணுறதுக்கான சான்ஸ் ஓகேங்களா. அண்ட் இந்த விட்ரா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ராப் கிளைம் போட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 0.5 ARB token ஓகேங்களா. ஸோ அரை டோக்கன் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் மினிமம் விட்ரா ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து செல்ஃபி அர்னிங்கும் இருக்குது. அண்ட் கீழே ரெஃபரல் ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க. உங்கள் லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேறு ஒரு ப்ரௌசர்லையும் நீங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அண்ட் வேறு டெலிகிராம் வேறு ட்விட்டர் அதை வச்சு நீங்களே வந்து ரெஃபரல் பண்ணி நீங்கள் மல்டிப்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான புது அப்டேஷன்ஸ் எது வந்தது அப்படின்னாலும் நான் விட்ரா எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்டேஷன்ஸ் எல்லாமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பேமெண்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக ஒன்று நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.